வணக்கம். இன்று கோவை மாவட்ட காவல்துறை சார்பாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதனால் புகார்கள் வரக்கூடிய காவல் நிலையங்களுக்கு பிரத்யேகமான செல்ஃப் ஹெல்ப் டெஸ்க், விமன் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்காக ஒரு 18 காவல் நிலையங்களுக்கு நம்ம வந்து பெண்கள் அந்த புகார்களை நேரடியாக சென்று விசாரிக்கிறதுக்கு பெண் காவல் உதவி ஆய்வாளர்கள், பெண் காவல் ஆளுநர்களை நியமித்து அவங்களுக்கு இந்த காவல் துறை தலைமை இயக்குனர் அவங்க அலுவலகத்திலேருந்து வழங்கிய இருசக்கர வாகனமும் மடிக்கணினி லேப்டாப்பும் நம்ம கொடுத்துருக்கோம். இது மூலமாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக வரக்கூடிய புகார்களை அவங்க இருக்கிற இடத்துக்கு, அவங்கள காவல் நிலையத்துக்கு வர வைக்காமல் அவங்க இருக்கிற இடத்துக்கே சென்று அவங்க புகார்களை ரிசீவ் பண்ணி அவங்களோட வாக்குமூலம் பதிவிச்சு அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இது. இது வந்து 18 காவல் நிலையங்கள்ல முன்னாடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்கோம். இது மூலமாக பொதுமக்களில் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக வரக்கூடிய புகார்களை நேரடியாக சென்று வெகு விரைவாக விசாரித்து அதற்கான ஒரு தீர்வு காணத்துக்கு வழியாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மூலமாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக வரக்கூடிய புகார்களை அவங்க இருக்கிற இடத்துக்கு, அவங்கள காவல் நிலையத்துக்கு வர வைக்காமல் அவங்க இருக்கிற இடத்துக்கே சென்று அவங்க புகார்களை ரிசீவ் பண்ணி அவங்களோட வாக்குமூலம் பதிவிச்சு அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இது. இது வந்து 18 காவல் நிலையங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்கோம். இது மூலமாக பொதுமக்களில் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக வரக்கூடிய புகார்களை நேரடியாக சென்று வெகு விரைவாக விசாரித்து அதற்கான ஒரு தீர்வு காணத்துக்கு வழியாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த இதில் எங்களுக்கு ஒரு சிறு உதவியாக நம்மளை ரோட்டரி கப் உதவி இருக்காங்க, அவங்களுக்கு என்னோடய நன்றி இதில் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் அந்த வாகனங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் இங்கே ஹெல்மெட்டும் வழங்கியிருக்கோம், அவங்களுக்கு தகுந்த அறிவுரைகள் சொல்லியிருக்கோம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வரக்கூடிய புகார்களை எந்த விதமான முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளோ வந்து நம்ம சிறப்பாகவும் எவ்வளோ வழிமுறைகளை சரியாக பின்பற்றியும் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கணுங்கிற அந்த தக்க அறிவுரைகளையும் தக்க ஆலோசனைகளையும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இதனால் கண்டிப்பாக மாவட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் நம்ம நம்புகிறோம்.